மாடி அவாக்கி ஒரு கைகேயி நீ எங்கே இருக்கிறாய் மந்தரை என்னடி என்ன ஆயிற்று ஏன் பதறுகிறாய் எனக்கு ஒன்றும் புரியவில்லையே உனக்கு புரிந்து விட்டாய் எப்படியும் தடை செய்து விடுவாயோ என்று பயந்து புரியாமலேயே செய்து விட்டார்களடி என்னடி என்ன சொல்லுகிறாய் என் ராமலட்சுமண பரத சத்ருகுணர் யாவரும் க்ஷேமம் தானே க்ஷேமம் க்ஷேமம் என்று கதறுகிறாயே அது உனக்கு இல்லையடி அது கோசலையின் பக்கம் சார்ந்து விட்டது என்ன நடந்தது என்று சொல்லாமல் ஏதேதோ உளறுகிறாய் நான் உளரவில்லை உண்மையைத்தான் சொல்லுகிறேன் நாளையே கோசலையின் மகன் ராமனுக்கு பட்டாபிஷேகமா உண்மையாகவா இந்த சந்தோஷ செய்தியை முதலில் சொல்லாமல் எதையதையோ சொல்லி காலத்தை கடத்தி விட்டாயே என் ராமனுக்கு பட்டம் என்ற நற்செய்தியை கொண்டு வந்த உனக்கு இந்தாடி ஏன் பரிசு போதவில்லையா வேண்டியதை கேள் விருப்பத்துடன் அளிக்கிறேன் கையேயி நீ மடமையில் மகிழ்ச்சி அடைகிறாய் மந்தரே உனக்கு என்ன பைத்தியமா உனக்கு தான் பித்து தலைக்கேறி விட்டது கோசலை செய்த சூழ்ச்சி அறியாத நீ அவள் மகன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்றதும் அகமகிழ்கிறாய் ஐயோ மந்தரை கண்டதை சொல்லி என் மனதை கலைத்து விடாதே நானா நானா கலைக்கிறேன் கலைந்துவிட்ட உன் உள்ளத்தை ஒன்று சேர்க்கிறேன் கைகேயி தசரதரின் அன்பு மனைவியாக இருந்தும் அதிர்ஷ்டத்தை இழந்து விட்டார் மந்தரை சூழ்ச்சிக்காரி கோசலை செய்த சாகசத்தால் தசரதர் அவள் கைப்பாவையாகி அவள் கனவு பலித்து விட்டது கைகேயி பட்டத்தரசி என்ற பதவி போய் தட்டேந்தும் சாரி என்று நாளை பலரும் சொல்லும் வண்ணம் பகை கெட்டு விடாதே ஆமா மந்தரை இதற்கு வேறு வழியே இல்லையா ஏன் இல்லை தேவி தங்களை காண இளவரசர் வந்து கொண்டிருக்கிறார் தேவி இன்னும் இரண்டு நாழிகைக்குள் இந்நாட்டில் பட்ட மகிழ்ச்சியாகப் போகிறாய் கர்ப்பம் தரிக்காமலே பல கோடி மக்களுக்கு நீ தாயாகப் போகிறாய் நான் தாயாகும் போது தாங்கள் தந்தை ஆவீர்கள் அல்லவா ஆனால் தாய்க்குத்தான் பொறுப்பு அதிகம் தன் மக்களை அன்போடு அரவணைத்து பசியறிந்து உணவளித்து பண்போடு வளர்க்க பாடுபட வேண்டும் அப்படியென்றால் அதற்கேற்ப தந்தையும் மக்களின் தேவை அறிந்து சேவை புரிய வேண்டும் செயற்பட வேண்டும் இளவரசே தங்களை காண அமைச்சர் வந்திருக்கிறார் வரவிடு இளவரசே வாருங்கள் அமைச்சரே தங்கள் தந்தையார் தங்களை உடனே காண விரும்புகிறார் அப்படியா இதோ வருகிறேன் தாயே தந்தடைத்ததாக சுமந்தரர் வந்து செய்தி சொன்னார் உடனே விரைந்து வந்தேன் ஆம் மகனே உன்னை அழைத்து வரும்படி தந்தையார் உத்தரவிட்டது உண்மைதான் ஆனால் அழைத்ததின் காரணத்தை நேரில் சொல்ல விருப்பம் இல்லாததால் என்னை சொல்லும்படி உத்தரவிட்டிருக்கிறார் சொன்னால் சொற்படி நடப்பதானால் சொல்லுகிறேன் அதென்ன தாயே அப்படி சொல்லுகிறேன் என்றாவது உமது சொல்லை நான் மறுத்ததுண்டா அதுவும் என் பிதாவின் கட்டளை என்றார் எனக்கு குருவாய்க்கு மகிழ்ச்சி தாயே முன்பொரு சமயம் தேவாசுர யுத்தத்தில் நான் அவருக்கு உதவியதின் பிரதிபலனாக எனக்கு இரண்டு வரங்களை கொடுத்தார் அதனில் ஒன்று ஏன் தாயை தயங்குகிறீர் சொல்லுங்கள் அதனில் ஒன்று பரதன் நாடாள வேண்டும் ஆஹா என்ன அதிர்ஷ்டம் தாயே சகல விதத்திலும் சிறந்த பரதன் நாடாளுதல் இன்னும் பாக்கியம் அடுத்த வரம் நீ 14 வருடம் மர உரி தரித்து காட்டிற்கு சென்று வாசம் செய்தல் வேண்டும் அன்னையே நான் மரபுரி தரித்து காட்டுக்கு சென்று 14 ஆண்டுகள் வாசம் செய்து தவசிகளை தரித்திடலும்
சென்னே பாக்கியம். தாயே, இதனை சொல்லவா தந்தையார் செந்தினோந்தார். மக்கள் யாவரும் தம் தாய் தந்தையர்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்யவே இவ்வுலகில் பிறந்தனர். அக்கடமையிலிருந்து விலக நான் கனவிலும் கருத மாட்டேன். தாயே, தங்கள் விருப்பத்திற்கிணங்க தந்தையின் சொற்படி நடக்க சித்தமாகிவிட்டேன். ஆனால் ஒரே ஒரு குறைதான் என்னை வாட்டுகிறது. என்ன மகனே? பரதனது பட்டாபிஷேகத்தை நான் இருந்து நடத்தி வைக்க முடியாத நிலை ஏற்பட்டுவிட்டதே என்றுதான் வருந்துகிறேன். வருகிறேன் தாயே. சுவாமி, ஓ, மனத்தில் காசி யாத்திரை செல்வது போன்ற சடங்குண்டு, அதுபோல் பட்டாபிஷேக வைபவத்துக்கும் உண்டா? பிறகு பிறகு ஏன் இந்த தவக்கோலம்? சீதா, விதி தனது வேலையை வெகு அற்புதமாக செய்ய துவங்கிவிட்டது. விதியின் கைப்பொம்மையாக தந்தையாரும், அதனை ஆட்டி வைக்கும் சூத்திர கயிறாக கைகி அன்னையாரும் அதனிடம் அகப்பட்டுக் கொண்டார்கள். அகப்பட்ட அக்கணமே அதன் ஆட்சி ஓங்கிவிட்டது. உறுதிப்படாத உள்ளங்கள் யாவும் அதன் ஆட்சியிலே மயங்கி தன்னையே மறந்து விதியின் இழுத்த இழுப்பிற்கு இணக்கம் அளித்து வருகிறார்கள். சுவாமி, தாங்கள் சொல்வது எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லையே. அன்னை கைகேயின் ஆவலுக்கிணங்க அன்பு தந்தையிட்ட கட்டளையை திறமேற்கொண்டு 14 ஆண்டுகள் ஆரண்யவாசம் செய்ய சித்தமாகிவிட்டேன். திடச்சித்தத்துடன் போய் வாருங்கள் என அனுப்பிவை தேவி. அப்படி என்றால் சக்கரவர்த்தி பட்டம்? அது என் அன்பு சகோதரன் பரதனுக்கே. ஆகையா, நான் ஆரண்யம் போவதற்காக ஆயாசப்படாமல் அன்னைமார்களையும் என்னை பற்றி ஆவலால் சிந்தை நின்ற தந்தையையும் தக்கபடி உடனிருந்து காத்துவா. அதுதான் நீ எனக்கு செய்யும் கடமையாகும். இனி எனக்கு போக உத்தரவு கொடு தேவி. சக்கரவர்த்தி திருமகரி, நானும் உம்முடன் வர உத்தரவளிக்க வேண்டும். தேவி, சொல்லொண்ணா துன்பங்கள் நிறைந்துள்ளதுதான் ஆரண்யம். அங்கு நீ சுகத்தை சிறிதளவேனும் காண முடியாது. துக்கத்தின் துளிர்கள்தான் துல்லியமாக நமது கண்களுக்கு புலப்படும். இத்தனை சங்கடங்கள் உள்ள காற்றுக்கு என்னுடன் நீ வர விரும்புவது நல்லதல்ல சீதா. தாங்கள் இதுவரையும் சொன்ன துன்பங்கள் அனைத்தும் தங்களை பெருந்த பின் உண்டாகும் துயரை விட தாழ்ந்ததே சுவாமி. ஜானகி, நீ பாசத்தார் பிணைக்கப்பட்டு இவ்வாறு பேசுகிறாய். காட்டிலே கிடைக்கும் உணவு காய் கனி கிழங்கு வகைகள் தான். தானாக உதிரும் சருகுகளை உடைய தரையில்தான் படுத்துறங்க வேண்டும். அது உனக்கு ஒவ்வாது தேவி. பிரபு, காட்டில் தங்களுடன் கூடி வாழும் எனக்கு காடு நாடாகவும் மிருகப்பட்சிகளே பந்துக்களாகவும் கந்த மூலாதிகளே அமுதர் கொப்பாகவும் அங்குள்ள மலைகள் யாவும் அயோத்தியில் உள்ள மாட மாளிகை கொப்பாகவும் முழு மனதுடன் நினைத்து குதூகலத்தோடு இருப்பேன். பிரபு, இத்தனை சொல்லியும் தாங்கள் ஏற்காது காணகம் போவீராகில் இந்த அற்ப பிராணன்
தெரியுமா என்ன? இது போன்ற சில சமயங்களில் சாந்தம் சாதிக்காத மாயாவி சண்டாளம். ஆம், அதுதான் அந்த சூழ்ச்சிக்காரி கைகேயின் சாகசத்தை சாகடித்து விடும். மாயாவி, அபாய அறிவிப்பு மணியை உடனே ஒலிக்கச் செய். என்ன நேர்ந்தது? நேர்ந்து விட்டது எல்லாமே. இனி கன நேரம் தாமதியாமல் நீங்கள் இருவரும் நமது படைகளுக்கு தலைமை வகித்து அயோத்தியை நோக்கி புறப்படுங்கள். நீங்கள் அயோத்தி எல்லையை அணுகுவதற்கு முன் நானும் வந்து சேர்கிறேன். அயோத்திக்கா நமது படைகள் தரையதும் சொல்லாதீர்கள், தட்சணமே புறப்படுங்கள். என் ராமனுக்கு பட்டமில்லை என்று சொன்ன அப்பதர்களை லங்கைக்கு கொண்டு வந்து கழுவிலேற்ற வேண்டும். அயோத்தி நகரமே அழிந்து சாம்பலாக வேண்டும். அண்ணா, சோதர பாசம் உண்மையில் உங்களுக்கு இருக்குமானால் என் மகளின் கண்ணீரை துடைக்க படைகளை திருப்புங்கள். உருவிய வாள்களை அந்த உள்ளமே இல்லாத வஞ்சகர்களின் உடலிலே பாய்ச்சுங்கள். நீதி நெறியற்ற அந்த நெஞ்சங்கள் அயோத்தினரா. முரட்டு சுபாவும் தனியாத கோபமும் சிந்தனையற்ற கட்டளையும் நெஞ்சை குலுக்கும் போர்வரியும் எப்புகளில் இருப்பவனையும் தாழ்த்திவிடும் அண்ணா. ஐயோ, நெஞ்சமற்ற வஞ்சகர்களே, என் செல்வத்தை பிரித்ததல்லாது அவள் படும் துயரை கூடவா துடைக்க கூடாது? அண்ணா, தாய் தந்தையர் சொற்படி நடக்க விரும்பும் தனையனை தடுத்து நிறுத்த நாம் யார் என்று மற்றைய தேசத்து அரசவிகளை வினா எழுப்பினால் விடையளிப்பது எவ்வண்ணம் இயலும் அண்ணா? ஏன் இயலாது? என் மகள்தான் சீதை என்று உண்மையை விளக்கிவிட்டால் போகிறது. விளக்குவது சுலபம் அண்ணா, அதனால் விளையும் இன்னல்கள் அதிகம். தசரதன் இரண்டு வரங்களை கைகேய்க்கு கொடுப்பதாக வாக்களித்தது கணவன் மனைவிக்குள் அந்த புறத்தில் நடந்த விஷயம். அதை மறுத்து தசரதன் இல்லை என்று ஒரு பொய் சொல்லியிருப்பானே ஆகில் தசரதன் உயிர் துறக்கவோ ராமன் காட்டிற்கு போகவோ அவசியமே ஏற்பட்டிருக்காது. உண்மைக்காக தன் உயிரையே பலியிட்ட தசரதன் மகனான ராமனுக்கு தங்கள் மகள்தான் சீதை என்ற உண்மை வெளிப்படுமானால் ராமன் மட்டுமல்ல இந்த உலகமே உங்களை தூற்றுமண்ணா. அயோத்தியில் உண்மை அரசாட்சி செய்கிறது, இலங்கையில் பொய் அரசாட்சி செய்கிறது என்று இழுத்தும் பழுத்தும் பேசும் அளவுக்கு இலங்கை இலக்காகிவிடும் அண்ணா. பொய்யை புகின்ற பூசுரன், மக்களை ஏமாற்றிய மதோன்மத்தன், சொந்த மனைவிக்கே துரோகம் செய்த தூர்த்தன், பிறந்த குழந்தையை பேழையில் வைத்து ஆழியில் விட்ட நிறுத்துங்கள். ஐயோ, அந்த ஒரு பொய் என்னை ஏதும் செய்ய முடியாத நிலையிலே என் சுய வாழ்வையே பாழ்படுத்தி விட்டதே. என் மகள் படும் வேதனையை அறிந்தும் வலிமைமிக்க மன்னவனாக இருந்தும் வாழாய் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டதே. சீதா, சீதா, ராம் 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 ஜெய ஜெய ராம், ராம் 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 சீதா ராம். ராமப்பிரபு, பகரவத்தையும் கேள்வியுற்றி உம்மை காண ஓடோ தங்களுக்கு தாசனாய் வாழ்வேன். பிரபு, தற்போதே தாங்கள் எனது இருப்பிடமான சிங்கிபேரபுரத்திற்கு புறப்பட வேண்டும். தங்கள் கலப்பி போக்க உண்பன தின்பன பருகுவன கொண்டு வரப்பட்டுள்ளன. தாங்கள் கொண்டு வந்துள்ள இப்பொருள்கள் யாவும் அன்பினார் கண்டு நான் நகமகிழ்கிறேன். ஆயினும் நான் இவற்றை ஏற்றுக்கொள்ளக் கூடாது. ஏனெனில் காட்டில் வாழும் தவசி போல் இருக்கவே நான் இங்கு வந்துள்ளேன். பிரபு, இக்கனி வர்க்கங்களையாவது லட்சுமணா, குகல் அளித்த அன்பு கனிகள், தீஞ்சுவையினும் உயர்ந்த தவிட்டாத பானங்கள், பசியுள்ள அளவு பருகுங்கள். அன்பரே, கங்கையின் கரையை கடக்க படகு கொண்டு வரும்படி உமது ஆட்களுக்கு உத்தரவிடுங்கள். சுத்தம் பிரபு,
படகோட்டி, நீ உடனே சென்று உறுதியான மரக்கலத்தை துறையில் கொண்டு வந்து நிறுத்து. அது துறையிலதாக இருக்கு. படகோட்டி, எங்களை அக்கறையில் உன் படகில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு யாதொரு தடையும் இல்லையே. இருக்க, ஐயோ, உங்களையா படகளை ஏற்றிட்டு போறது? அது முடியாதுங்கோ, அதுக்கு வேற ஆள பாருங்கோ. டேய் குட்ட, நான் ஒரு பாவமும் அறியாதவன். எனக்கு போய் இப்படி ஒரு தண்டனை கொடுக்கறீங்களே, நல்லா இருக்கா? நேசப்பயலை, இந்த தர்ம பிரபுவை உன் படகில் ஏற்றி செல்வதா தண்டனை? என்ன வாங்க, தாள பத்தி நீங்க என்ன நினைச்சிக்கோ? பார்த்தா பரதேசி மாதிரியா இருக்கிறாரு நினைச்சிங்களா? இந்த பாருங்க, இவர் மனசு வச்சா தண்ணி மேலேயே நடந்து போயிடுவாருங்கோ. பெரிய மாயக்காரர்கோ, மாயக்காரர். அடப்பாவி, இந்த புண்ணிய சீரரை பார்த்தா மாயக்காரர் என்று சொன்னாய். யாரங்க இவனை இழுத்து சென்று இக்கணமே இறக்கி கொள்ளுங்கள். அன்பரே, ஆத்திரப்படாதீர்கள், அமைதியாக இருங்கள். படகோட்டி, உனது உள்ளத்தில் உள்ள சந்தேகம் என்னவென்று எடுத்து சொன்னால் நலமாக இருக்கும். வந்தீங்களா வழிக்கு? ஐலேசா ஐலேசா, கொஞ்ச நாளுக்கு முந்தி உங்க கால் தூசுப்பட்டு ஒரு கல்லு பொண்ணாயிடுச்சு கேள்விப்பட்டேன். அதே மாதிரி உங்க கால் பட்டு என் படகு பொண்ணாயிடுச்சுன்னா நான் எங்க போவேன், என்ன பண்றதுங்கோ? அதனால உங்களை படகுல ஏத்த மாட்டேங்கோ. அப்பா படகோட்டி, அதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறாய்? நீங்க ஒன்னும் செய்ய வேணாங்கோ, எல்லாம் நானே செய்யறேங்கோ. ஏங்கோ, அப்ப உங்க கால் தூசுப்பட்டுதானே கல்லு பொண்ணாச்சு? அதே மாதிரி உங்க கால்ல தூசு இருக்குதான் பாக்குறேன். இருந்தா நானே கழுவி விட்டுறேனுங்கோ. சம்மதிச்சா படகுல ஏறுங்கோ, இல்லனா ஏறாதீங்க. ஐலேசம். நல்லதப்பா, உன் படகு பாழாகாது இருக்க என்ன செய்ய வேண்டுமோ அவ்வாறே செய்து கொள். நம்ம சனங்கள்லாம் வரும்போது பாடிக்கிட்டே வந்தீங்களே, அதே பாட்டை பாடிக்கிட்டே இருங்க. ராம் 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 ஜெய ஜெய ராம்.